மீடியாவின் பிற்பகல் 2 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்புடன் நான்டோனிட்டா. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியே அறிவிக்கப்படாமல் மொரோக்கோ நாட்டு ராணுவத்துக்கு விற்கப்பட்ட இஸ்ரேலிய தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனம். இரானிய அமைச்சு கணனிகளுக்குள் ஊடுருவி தாக்கியவர்கள் யார் என்பதற்கு ஒரு குறிப்பு கிடைத்துள்ளது. பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்டு சென்ற F-35 விமானத்தின் முடிவுக்கு ரஷ்யா காரணமா? இனி எமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். உலக நாடுகளிடையே ரகசிய ராணுவ சாதன விற்பனை ஒன்றும் புதிதல்ல. அதை அவர்கள் ரகசியமாக செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். மொரோக்கோ ராணுவம் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்க ஒப்பந்தம் செய்து அதன் ஒரு பகுதி மொரோக்கோவுக்கு போய் இறங்கியுள்ளது. இது பற்றிய அறிவிப்பு எதையும் இஸ்ரேலோ மொரோக்கோவோ செய்யவில்லை. அதற்கு சில அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். மொரோக்கோ அரசு இஸ்ரேலுடன் நல்லிணக்க ஒப்பந்தம் செய்ததற்கு சில இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பு உள்ளது. அதனால் இஸ்ரேலிய தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களை அவர்கள் வாங்கியதை சொல்லாது விட்டிருக்கலாம். மொரோக்கோ நாட்டு பிரபல ராணுவ ஆய்வாளர் அப்டெல் ஹமீத் ஹர்ஃபி சர்வதேச ராணுவ ஊடகம் ஒன்றின் பேட்டியிலேயே இந்த விஷயத்தை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய தயாரிப்பு ஸ்கைலாக்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தின் சில பகுதிகள் மொரோக்கோ வந்து இறங்கியதை நான் பார்த்தேன். ஆனால் மேலதிக விவரங்கள் எதையும் பெற முடியவில்லை. எத்தனை சாதனங்கள் வாங்கப்படுகின்றன, அந்த ஒப்பந்தத்தின் பெறுமதி எவ்வளவு என்ற விவரங்கள் கிடைக்கவில்லை. ஏதோ காரணத்துக்காக இந்த விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த பேட்டியில் தெரிவித்தார் அவர். ஸ்கைலாக்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் ஸ்கைலாக் சிஸ்டம் என்ற இஸ்ரேலிய நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வான் பாதுகாப்பு சாதனம் ஆளற்ற விமானங்களை அடித்து வீழ்த்துவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சாதனம். விமானிகளால் செலுத்தப்படும் சூப்பர்சோனிக் வேக தாக்குதல் விமானங்களை இந்த சாதனம் வீழ்த்தாது. அதே போல அமெரிக்க தயாரிப்பு MQ-9 போன்ற அதிதொழில்நுட்ப ஆளற்ற விமானங்களையும் வீழ்த்தாது. இவை தயாரிக்கப்பட்டது குறைந்த உயரத்தில் குறைந்த வேகத்தில் பறக்கும் ஆளற்ற விமானங்களை அடித்து வீழ்த்துவதற்குத்தான். இஸ்ரேலுக்கு காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்திடம் இருந்து இது போன்ற ஆளற்ற விமானங்கள் வருவதுண்டு. அவற்றை தடுப்பதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுவதுதான் ஸ்கைலாக்டோம் வான் பாதுகாப்பு சாதனம். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் அபுடாபியில் சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி ஒன்றை நடத்தியது. அதில் ஸ்கைலாக்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்த வான் பாதுகாப்பு சாதனம் வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக அப்போது அறிவித்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எல்லை பகுதிகளிலும் அவர்கள் அமீரகத்துக்கு வெளியே ராணுவ நடவடிக்கைகளை நடத்தும் இடங்களிலும் வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது என்று கூறப்பட்டது. அந்த விற்பனை பற்றிய எந்த விவரமும் அதன் பின்வழியாக இப்போது எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஸ்கைலாக்டோம் வான் பாதுகாப்பு சாதனம் மொரோக்கோவில் போய் இறங்கியது போல ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் போயிருக்க வாய்ப்பு உள்ளது. நேற்று ஈரானிய அரசு கணனிகள் பலவற்றுக்குள் ஊடுருவிய ஒரு குழு அவற்றில் தாக்குதல் நடத்தி செயலிழக்க வைத்தது. என்ன காரணத்துக்காக அவை செய்யப்பட்டன என்பது தொடர்பாக இப்போது ஒரு துப்பு கிடைத்துள்ளது. ஈரானின் நீதி அமைச்சின் கணனிகள் மற்றும் பள்ளிவாசல் விவகாரங்களுக்கான மையம் இஸ்லாமிய விஞ்ஞான ஆய்வு மையம் ஆகியவற்றின் கணனிகள் செயலிழக்க வைக்கப்பட்டன. அவற்றில் சில கணனிகளை இன்னமும் இயங்க வைக்க முடியவில்லை. அதே போல அவர்களது இணையதளங்களும் முடக்கப்பட்டுள்ளன. இந்த கணனி தாக்குதலை செய்தது யார் என்பது தொடர்பாக கிடைத்த துப்பு என்னவென்றால், இந்த கணனி திரைகளில் ஒரு வாக்கியம் தெரியும்படி செய்திருந்தார்கள். அந்த வாக்கியம் கமேனி ஒளிக ரஜாவி வாழ்க என்பதுதான். இதில் கமேனி என்பது ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி என்று சுலபமாக புரிந்து கொள்ளலாம். ரஜாவி என்று கூறப்படும் நபர் மசூத் ரஜாவி என்ற பெயருடையவர். இவர்தான் ஈரானில் உள்ள முஜாஹிதீன் ஈகல்க் என்ற இயக்கத்தின் தலைவர். ஆங்கிலத்தில் இந்த இயக்கத்தை எம்இகே என்று குறிப்பிடுவார்கள். இவர்களது லட்சியம் ஈரானில் உள்ள இஸ்லாமிய குடியரசு அரசை கவிழ்ப்பது. அதன்பின் தாம் ஆட்சியை கைப்பற்றி ஈரானை ஆள்வதே இந்த எம்இகே இயக்கத்தின் கொள்கை. இவர்களுக்கு கொஞ்சம் பெரிய தொடர்புகள் எல்லாம் உள்ளன. ஈரானுக்குள் தலைமறைவு இயக்கமாக உள்ள இந்த இயக்கம் அல்பானியா நாட்டில் வெளிப்படையாக இயங்கும் இயக்கமாக உள்ளது. இவர்களுடைய பெரிய தொடர்புகள் என்று பார்த்தால், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ஜான் போல்டனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் அந்த பதவிக்கு வருவதற்கு முன் ஈரானிய எம்இகே இயக்கம் அல்பானியாவில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய போது அவர் எம்இகே இயக்கம் 2019 முடிவதற்குள் ஈரானை கைப்பற்றி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு இயங்க வேண்டும் என்றார்.
அது நடந்தது 2017 ஆண்டு. 2019 ஆண்டு இரானிய எம்இகே இயக்கம் அல்பானியாவில் மற்றொரு மாநாட்டை நடத்தியது. அதில் கலந்து கொண்டவர் அமெரிக்காவின் நியூயார்க் நகர முன்னாள் மேயர் ரூடி யூலியானி. அந்த மாநாட்டில் அவர் பேசிய போது எம்இகே இயக்கம் ஒரு நாடு கடந்த அரசு என்பதை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்று பேசினார். அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் இந்த இயக்கத்தை யுரேனிய அரசுக்கு மாற்று இயக்கமாக ஏற்க வாய்ப்பு உள்ளது என்றும் அறிவித்திருந்தது. இரானிய அமைச்சு கணனிகளுக்குள் ஊடுருவியவர்கள் பெரும்பாலும் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த எம்இகே இயக்கம் ஈரானுக்கு தலைமறைவாக இருந்து சில தாக்குதல் வேலைகளை இப்போதும் செய்கின்றது. அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்காக ஈரானுக்குள் ரகசிய வேலைகளை செய்வதும் இந்த இயக்கம்தான். அந்த வகையில் பெரும்பாலும் இவர்களுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுடனும் தொடர்புகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. மொசாட் ஈரானுக்குள் நடத்திய சில ரகசிய தாக்குதல்களில் இவர்கள் தொடர்பு பட்டிருக்கலாம். பிரிட்டிஷ் கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் HMS குயின் எலிசபெத்தின் மேற்தளத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற F-35 விமானம் மத்திய தரைக்கடலில் விழுந்தது பற்றிய காணொளியை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த விமானம் கடலில் விழுந்தது பற்றி பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு அதிக விவரங்களை வெளியிடுவதில்லை. அவர்கள் ஒருவிதமாக அடக்கி வாசிக்கின்றார்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. அதே போல கடலுக்கு அடியே இருந்து விமானத்தை எடுக்கும் முயற்சிகள் நடக்கின்றன என்ற விவரம் மட்டும் வெளியிடப்பட்டுள்ளன. எங்கே என்ன செய்கின்றார்கள் என்ற எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. இதற்கு முன் ஜப்பானிய விமானப்படையின் F-35 ரகத்திலான விமானம் பசிபிக் கடலில் வீழ்ந்த போது அது பற்றி ஏராளமான விவரங்கள் வெளியாகி கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு சம்பவம் தான் பிரிட்டிஷ் F-35 விமானத்துக்கும் நடந்துள்ளது. ஆனால் இந்த விவரமும் வெளியே கூறப்படவில்லை. இந்த சம்பவம் பற்றி உளவுத்துறை வட்டாரங்களில் ஒரு பேச்சு அடிபடுகின்றது. அவர்கள் பிரிட்டிஷ் விமானப்படையின் F-35 விமானம் ரஷ்ய விமானப்படையின் சுகோய் SU-30 விமானத்தை துரத்தி சென்ற போதே கடலில் வீழ்ந்தது என்கின்றார்கள். அவர்களது கூற்றின்படி சிரியாவில் உள்ள கமேமி விமான தளத்தில் இருந்து ரஷ்ய விமானப்படையின் 2 SU-30 ரக விமானங்கள் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலின் நடமாட்டங்களை கண்காணிக்க புறப்பட்டு சென்றன. அது பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலுக்கு தெரிய வந்தவுடன் அதன் மேற்தளத்தில் இருந்து 2 F-35 விமானங்கள் ரஷ்ய விமானங்களை துரத்துவதற்காக புறப்பட்டு சென்றன. இந்த துரத்தல் நடந்து கொண்டிருந்த போதுதான் F-35 விமானம் கடலில் விழுந்தது. பெரும்பாலும் விமானி செய்த தவறு ஒன்றால் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விமானம் தண்ணீரில் விழுந்திருக்கலாம் என்கின்றார்கள். 2 விமானங்கள் துரத்த சென்றதால் ஒரு விமானம் விழுந்ததை மற்றைய பிரிட்டிஷ் விமானி பார்த்துவிட்டு உடனே தகவல் கொடுத்திருக்கலாம். விமானம் தாங்கி கப்பலில் இருந்த ஹெலிகாப்டர் ஒன்றை அந்த இடத்துக்கு வரச் செய்து அந்த விமானியை தண்ணீரில் இருந்து மீட்டிருக்க வேண்டும். விமானம் கடலில் விழுந்ததாக இவர்கள் குறிப்பிடும் இடம் சைப்ரஸுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள கடல் பகுதி. 2 விமானங்கள் புறப்பட்டு சென்றிருக்கலாம் என்று கூறப்படுவது ஏற்கக்கூடிய வாதமே. கடலுக்கு மேல் துரத்தல்களை நடத்த செல்லும் போது ஒற்றை விமானத்தை அனுப்புவதில்லை, பெரும்பாலும் 2 விமானங்கள் தான் அனுப்பப்படும். இந்த கூற்றை உறுதி செய்யும் விதத்தில் மற்றொரு விஷயமும் உண்டு. பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் அதன் தாக்குதல் குழுவில் உள்ள கப்பல்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் அந்த கப்பலின் நடமாட்டங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தன. ரஷ்ய விமானங்கள் குறைந்தபட்சம் 50 தடவைகளாவது அங்கு வர பிரிட்டிஷ் விமானப்படை விமானங்கள் ரஷ்ய விமானங்களை துரத்தின என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் பென் வெலஸ் கூறியிருந்தார். மத்திய தரைக்கடலில் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் HMS குயின் எலிசபெத் நின்ற போது அந்த கப்பலை நோக்கி ரஷ்ய விமானங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்றால் அவை ரஷ்யாவில் இருந்து அனுப்பப்பட்டிருக்க முடியாது. காரணம், தூரம் அதிகம். ஆனால் சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் கமீமின் விமானத்தளம் மத்திய தரைக்கடலில் தான் உள்ளது. அங்கே ரஷ்யர்கள் வைத்திருக்கும் தாக்குதல் விமானங்கள் சுகோய் SU-30 ரக விமானங்கள் தான். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுவது போல நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி IST நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்றிரவு 8 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.